அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். வணக்கம் திருமாறன் தம்பி. இந்த பிரம்மமுகூர்த்தம் கிளாஸில் அட்டன் பண்ண வச்ச உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் மிக்க மிக்க நன்றி. நம்ம மாறினா நம்மளை சுற்றி எல்லாமே மாறும், நம்ம விருப்பப்படி மாறும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெளிவாக புரிய வச்சுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. எல்லோருக்கும் வணக்கம். இந்த பிரம்மமுகூர்த்தம் கிளாஸில் பல பேர் கலந்துக்கிட்டு பல விதமான எக்ஸ்பீரியன்ஸாக அவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட லைஃபே சேஞ்ச் ஆகிற அளவுக்கான மாற்றங்கள் நிகழ்ந்துட்டுருக்குது. நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, இந்த பேட்ச் எந்தெந்த மாதிரியான ஸ்கெடியூலில் ரன் ஆகுது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, www.amsource.com அப்படின்னு வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கொடைக்கானல் மலைக்கு மேலே இருக்கும் ரொம்ப பெரிய ஒரு உயரத்தில் இருக்கும், ரொம்ப பெரிய உயரத்தில் இருக்கும். அப்போ இந்த உயரத்திற்கும் மனிதனோட வாழ்க்கைக்கும் அப்படின்றது என்ன சம்மந்தம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். இப்போ இந்த உயரம் அப்படின்னும் போது ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனத்தில் வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. உயரம் போகிறதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயம், பல தடைகள் இருக்கும், கடினமான ஒரு பாதைகள் இருக்கும், பல விஷயங்களை ஃபேஸ் பண்ணி ஏற வேண்டியது இருக்கும் நம்மளோட லைஃப்பில். அதே தான் நீங்கள் மலைகளும் எடுத்துங்க. ரொம்ப பெரிய ஒரு உயரமான ஒரு மலையை நீங்கள் ஏறும்போது பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, கடினமான பாதைகள் இருக்கும். எப்படி உங்களோட லைஃப்பில் ஒரு உயரத்தை அடையணும் அப்படின்னா ஒரு கடினமான பாதை இருக்கோ, பல ஃபெயிலியர்ஸ் இருக்கோ, அதே மாதிரி இந்த மலைகள்லையும் நீங்கள் ஏறும்போது உங்களுக்கு பயம் பதட்டம், ஏன்னா ஒரு உயரத்தை அடைய போகிறோம் அப்படின்னும் போது ஒரு பயம் பதட்டம், அந்த கடினமான பாதை எப்படி போகிறதுன்னே தெரியும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஆனா நீங்க இந்த பாதை எல்லாமே கடந்து செல்லும் போது, இந்த பயம் பதட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கடந்து ஒரு உயர்நிலைக்கு போகும்போது, பல தடைகளை நீங்க உடைச்சிட்டு போகும்போது ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலையை அடைவீங்க. இப்போ இந்த உயர்ந்த நிலை அடையக்கூடியவனுக்கு எல்லா விஷயமும் இங்க வந்து தெரியும். அதாவது இந்த உலக வாழ்க்கையிலையும் சரி, ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடியதும் சரி, கீழ்நிலையிலேயே ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறீங்க அப்படின்னா எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. இதே ஸ்பிரிச்சுவலில் ஒரு நல்ல மேல்நிலை அடைகிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கீழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க அந்த சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப பெரிய லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அதாவது சந்தோஷம் என்பது மனதிற்கேற்றார் போல மாற்றம் அடையும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்காக சொல்கிறேன், அதை போய் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், இதை போய் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சின்ன கீழ் லெவலில் இருக்கக்கூடியவங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. இப்போ இதுவே வந்து ஒரு பெரிய உயர்ந்த நிலையில் நல்ல ஒரு பணக்கார ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ என்னென்னா உயர்ந்த இடத்துக்கு போகும்போது நல்லா எல்லா விஷயமும் அழகாக உங்களால் பார்க்க முடியும். இப்போ நம்ம மலைக்கு மேலே ஏறி வந்திருக்கோம், இவ்வளோ பெரிய ஒரு உயரத்தில் நிற்கிறோம். இந்த உயரத்தில் நிற்கும்போது தான் இந்த அழகான ஒரு சீன்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. இப்போ இதுவே நம்ம கீழே இருக்கிறோம்னு வச்சுப்போம், இப்போ கிரவுண்ட் லெவல்லே நம்ம இருக்கிறோம், இந்த அழகான ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுமா, இந்த மாதிரி ஒரு மிஸ்டை பார்க்க முடியுமா, இல்லை இந்த மாதிரி பெரிய பெரிய மரங்களை பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. இங்கேருந்து பார்க்கும்போது அது தனி அழகு. அப்போ உயரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு தனி அழகு எப்படி இருக்குதோ, அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையிலும் நீங்கள் ஒரு உயர்ந்த நிலையை அடையும் போது அழகான ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, உயர்ந்த நிலைக்கு போகும்போது சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ எப்படி மலைகளில் சில தடைகளை உடச்சி நீங்கள் மேலே ஏறுறீங்களோ, எப்படி அந்த பயம் பதட்டம் இல்லாமல் நீங்கள் கடந்து செல்கிறீங்களோ, எவ்வளோ ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அதை கடந்து போகணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வருதோ, அப்போ அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையிலும் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஏற்பட்டாலும் இதெல்லாம் கடந்து போகணுன்ற ஒரு விஷயம் வரும், வரணும், அப்போ தான் உயர்ந்த நிலையை அடைய முடியும். அப்போது ஒரு உயர்ந்த நிலை இந்த இயற்கை உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னா எதை கவனத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஒரு ஸ்டெப்ஸும் கவனமாக நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் உண்டு. ஒரு ஒரு ஸ்டெப்பும் நீங்கள் கவனமாக எடுத்து வைக்கணும். உயர்ந்த நிலை வரும்போது உங்களுக்கு பணிவு அப்படின்றது நிச்சயமாக வேணும். ஏன்னா அந்த பணிவும் அந்த கவனமும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா, இயற்கை உங்களை பட்டு கீழே வெளில தள்ளி விட்டுறோம், கீழே தள்ளி விட்டுறோம். நீங்கள் எந்த ஒரு இடமாக நீங்கள் எடுத்துட்டாலும் சரி, இப்போ நீங்கள் மலை ஏறுறீங்க, கவனத்துடன் ஏறலை அப்படின்னா ஏதோ கால் தடுக்கி கல் தடுக்கி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கீழே உங்களை தள்ளிடும். அதே தான் வந்து இந்த லைஃப்பும், நீங்கள் கவனத்துடன் ஏறும்போது தான் உயர்ந்த நிலையை அடைய முடியும். நீங்கள் வந்து இந்த லைஃப்பையும் இந்த மலையும் வந்து நீங்கள் கூட கம்பேர் பண்ணி பாருங்கள், எல்லா விஷயமும் புரியும். பல சிக்கலான ரோடு இருந்தது, உயரத்தை அடைஞ்சோம், அழகான சீன்ஸ்லாம் பார்த்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையிலும் பல தடைகள் உண்டு, எல்லாருக்குமே பல தடைகள் உண்டு. அது எல்லாத்தையுமே நம்ம உடச்செறிஞ்சு நம்ம மேல்நிலைக்கு போகும்போது பல விஷயங்களை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல்லையும் சரி, பல தடைகள் வரும், தியானம் பண்ண முடியாத அளவுக்கு வரும், மற்றவங்களுக்கு உதவி பண்ண முடியாத அளவுக்கு வரும், கருணையாக இருக்க முடியாத அளவுக்கு வரும். ஏன்னா நம்மளுக்கே அவ்வளோ கஷ்டமான ஒரு சூழல் இருக்கும். இது எல்லாத்தையுமே தடைகளை உடச்சி நீங்கள் பயணம் பண்ணும்போது ஸ்பிரிச்சுவல்லையும் நீங்கள் உயர்ந்த கட்ட நிலையை அடையலாம். அப்போ என்ன உயரத்தை அடையணும் அப்படின்னா, சில கஷ்டங்கள் பட்டு ஏற வேண்டிய அவசியம் இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் கஷ்டப்பட்டு இதை எல்லாத்தையுமே நீங்கள் அனுபவித்து ஏறிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும், நல்ல ஒரு அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.
வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையில மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.